என்னவரே, எனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியும், ஓட்டி காட்டுமா? என்னது டிராக்டர் ஓட்ட எப்ப சொல்லி தர போறீங்க?
நினைக்கிறேன். இல்ல சௌந்தர்யா, நம்ம போயிட்டே பேசலாமே. எதுக்கு இவ்வளவு பில்ட் அப்? ஓபனாவே கேக்கலாமே. உங்க அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. சரி, அப்ப அடுத்த தடவை பாரு, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அத கேட்டுட்டு வந்து அத பத்தி விசாரி. அது வரைக்கும் ஆளை விடு. ஒரு நிமிஷம். நீ ஆபீஸ்க்கு வரல, நான் அங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீ கிளைண்ட் மீட்டிங்க்கு போறதா போன் பண்ணி சொன்னாங்க. அதனாலதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். சொன்னாங்கல்ல, தெரிஞ்சுச்சுல வேலை விஷயமா தான் போயிட்டு இருக்கேன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி வழியில மறைச்சு உயிரை வாங்கிட்டு இருக்க? நான் உன் கூட வரேன்னு மட்டும் தானே கேட்டேன். லுக் ஆகாஷ், எனக்கு உன் கூட டிராவல் பண்றதுல இஷ்டம் இல்ல. ஓ, அதான் சென்னைக்கு கூட உன் மாமாவு கூட கூட்டிட்டு வந்தியா? ஆக என் மாமாவோட நான் வந்ததை நீ வேவு பாத்திருக்க, அப்படிதானே? சாச்சா, நான் எதுக்கு வேவு பாக்கணும்? நீ உன் மாமாவோட வெளியே போறத தற்செயல நான் பார்த்தேன். அதனாலதான் நான் கேட்டேன். என்ன சௌந்தர்யா, என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லாம போச்சா? இதுல என்ன டவுட் உனக்கு? வேண்டாம், இந்த மாதிரி பேசாத ப்ளீஸ். கடைசி வரைக்கும் நீயும் நானும் ஒன்னா இருக்கணும்னு கனவு கண்டவண்ணா. ஒரு செகண்ட் நெஞ்ச தொட்டு சொல்லு சௌந்தர்யா, அவரால் அப்படி இருக்க முடியுமா? கடைசி வரைக்கும் உனக்கு துணையா? இதுல என்ன டவுட் உனக்கு? கடைசி வரைக்கும் எனக்காக இருக்க போற ஒரே ஆள் அவர்தான். அவரால் மட்டும்தான் முடிஞ்ச காரியம் அது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் என் மாமாவோட அருமைய நீ உன் அம்மா புடவைய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே போன பத்தியா, அப்பதான் புரிஞ்சுகிட்டேன். இந்த 6 மாசத்துல என் மனசுக்குள்ள ஈஃபில் டவர் மாதிரி எழுந்து நிக்கிறாரு. மனுஷனா அப்படி இருக்கணும், மனசுனா அப்படி இருக்கணும். நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது ஆகாஷ், தயவு செஞ்சு போயிடு இங்கிருந்து. வாழ்நாள் பூரா நீ இப்படியேதான் வழிய மறைச்சுக்கிட்டு நிப்ப, அது உன்னோட இஷ்டம். நான் இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் சொல்ல போற ஒரே பதில் இதுதான். என் வாழ்க்கையிலயும் சரி, என் மனசுலயும் சரி, என்னோட இருக்க போற ஒரே ஒரு ஆள் என் கண்ண மாமா மட்டும்தான். புரிஞ்சுதான்?